தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்துவதில் நீலகிரி மாவட்டம் தமிழகத்தில் முன்னணி மாவட்டமாக திகழ்கிறது. சுற்றுலா தலமான உதகைமலை மாவட்டத்தை தூய்மையாகவும் பசுமையாகவும் பராமரிக்கும் வகையில் பிளாஸ்டிக் பயன்பாடு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அன்றாட வீடுகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து குப்பைகள் சேகரிக்கப்படுவதால் சாலைகள் தூய்மையாக காணப்படுகின்றன. மாவட்ட நிர்வாகத்தின் இதுபோன்ற செயல் திட்டங்களால் மாநிலத்தின் சிறந்த தூய்மையான நகராட்சி என்ற அங்கீகாரத்தை பெற தூய்மை இந்தியா திட்டம் வழிவகுத்து கொடுத்துள்ளது. இந்த சிறப்பான திட்டத்தை அளித்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அம்மாவட்ட மக்கள் நன்றி பாராட்டியுள்ளனர். ஸ்வச் பாரத் என்ற ஒரு திட்டத்தை வந்து நம்ம பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதை வந்து நகராட்சியிலும் மாநகராட்சியிலலாம் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. இந்த பிரிச்சு அந்த குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பையும் தனித்தனியாக பிரித்து நல்ல முறையில் செயல்படுத்திட்டு வர்றதுனால நல்ல பேர் பொதுமக்களும் நல்லா அதை பிரித்து போடுறதுக்கு ஒரு பக்குவமாயிட்டு வராங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஸ்வச் பாரத் என்கிற தூய்மை பாரத திட்டத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிற இந்த நல்ல திட்டம் மக்களுக்கு பயன்பெற்று உள்ளதாக இருக்கிறது. அதில் மக்கள் அவர்களே அந்த குப்பையை தூய்மை பணியாளர்களுக்கு பிரித்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு மனதார கொடுக்கிறார்கள். இதனால் நீலகிரி மாவட்டம் மிக அளவில் தூய்மை பாரத திட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மக்களும் பயன்படுகிறார்கள். இந்த திட்டம் மிகப்பெரிய அளவு வெற்றி அடைய வேண்டும், மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து. மோடிஜி ஐயா கொண்டாந்த இந்த ஸ்வச் பாரத் திட்டம் ரொம்ப அருமையான திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அவ்வளோ அழகா ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கிராமங்களா இருக்கட்டும், நகரங்களா இருக்கட்டும், ஒரு குக்கிராமங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிருக்கு. ஸ்வச் பாரத் திட்டத்துல என்ன நடக்குதுன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு எடுக்கணும். அது இன்னைக்கு கிராமங்கள்ல கூட மக்கள் அழகா பிரிச்சு எடுத்து வரக்கூடிய அந்த இப்போ முனிசிபாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா கார்பரேஷன் வண்டி வருது, அழகா மக்கள் வந்து பிரிச்சு எடுத்ததுதான் கொடுக்குறாங்க. இன்னும் எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா குக்கிராமம், அங்கேயே வந்து மக்கள் அழகா பிரிச்சு எடுக்கிறாங்க. பிரிச்சுட்டு மக்காத குப்பை மட்டும்தான் கலெக்ட் பண்ணவே வராங்க. அதை கொடுத்துட்டு மக்கிற குப்பையை அவங்கவுங்களே அதை சேகரிச்சு ஒரு இடமா குழி வெட்டி நாங்கெல்லாம் போட்டுட்டு வரோம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இந்த ஸ்வச் பாரத்தோட அவேர்னஸ் போய் ரீச் ஆயிருக்கு, மக்கள் அதை செஞ்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து மோடிஜி அவர்கள் வழங்கினதுக்காகவும் ரொம்ப நன்றி. அதை மக்களும் சிறப்பா எடுத்துட்டு வரோம். இந்த ஒரு சிறப்பான திட்டம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மோடிஜி ரொம்ப நன்றி. பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டத்தில ஸ்வச் பாரத் என்கின்ற மிகச்சிறந்த திட்டத்தின் மூலமாக இந்த நகரம் மிக சிறப்பாக செம்மையாக சீரோடு சிறப்போடு இருந்தால் மட்டுமே இந்தியா முன்னேறும் என்கின்ற ஒரே காரணத்தினாலே ஸ்வச் பாரத் என்கின்ற திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டத்திலே என்ன திட்டம் என்று சொன்னால் மக்கும் குப்பை மக்காத குப்பை இரண்டு தரமாக பிரிக்கின்ற காரணத்தினாலே விவசாயம் பெருகெடுத்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு இந்தியாவை இந்த நாட்டை உருவாக்கலாம் என்கின்ற காரணத்தினாலே தான் அப்படிப்பட்ட இருக்கின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டம் வந்த பின்னாலே தான் நகரம் இன்று தூய்மையாக இருக்கிறது. தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. எனவே பாரத பிரதமருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றிகளை நான் காண்கிறேன். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார். இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மக்களை வீடுகளில் குப்பைகளை தரம் பிரித்து தருவதால் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து தருவதாலும் சுகாதார பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவதாலும் உதகை நகராட்சியும் நீலகிரி மாவட்டமும் சுத்தமாகவும் சிறப்பாகவும் விளங்குகிறது. இத்திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் வந்து ஒப்பந்த பணியாளர்களாக உதகமண்டல நகராட்சியில் வேலை செஞ்சுட்டு வரோம். நாங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி தரம் பிரித்து வாங்கிக்குவோம். எங்களுக்கு வந்து நம்ம பொதுமக்கள் வந்து நல்ல கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வர காலங்களிலையும் வந்து மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதே மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை கொடுக்கணும்னு நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி திட்டத்துக்கு உண்டான மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.